நான் ஒரு தடவை கையில் கட்டியிருக்கிறேன், அதில் வந்து ஒரு கிழிஞ்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் அதை தைக்கணும்னா ₹1 போதும். ஆனால் அந்த ₹1 கூட என்னிடம் வந்து இல்லாத ஒரு வறுமை. நான் அதை மறைச்சு மறைச்சு வச்சு சில மாதங்களே நான் வந்து கட்டியிருக்கிறேன். ஆனால் காலம் மாறுகிறது. இன்று நான் போட்டிருக்கிற ஷூ வந்து ₹2500. ஆக இது வந்து எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்குறேன்னா, நமக்கு கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த உயரத்தையும் மிக மிக சாதாரணமாக ஓராண்டுக்குள் நீங்கள் தொட்டுவிட முடியும் என்பது எனது அனுபவம். இதற்கு இரத்தமும் சதையுமான சாட்சி. ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகமே ஒரு குட்டி கல்லூரி போல காட்சியளிக்கிறது. காரணம், தாசில்தார் மாரி முத்துவின் அரசு போட்டித் தேர்வு வகுப்புகள். கடந்த 17 ஆண்டு காலமாக நடந்து வரும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தற்போது தமிழகத்தின் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 4000 பேர் படித்து வருகின்றனர். இதுவரை இந்த பயிற்சி வகுப்புகளில் படித்து அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டும் சுமார் 10,000 பேர். இதையெல்லாம் தாண்டி இந்த பயிற்சி வகுப்பின் முக்கிய சிறப்பே, இது முற்றிலும் இலவசம் என்பதுதான். ஒரு 20 பேர் அந்த லெவலில் தான் இருந்தது. அப்புறம் நாளடைவில் வந்து அதில் வந்து 100, 120 வெளியில் உட்காந்தாங்க, அங்கே மரத்தில் உட்காந்தாங்க. அப்படியே பல்கி பெருகி 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 இன்றைக்கு வந்து 4000 பேர் வந்து என்னிடம் படிக்கிறார்கள். கொல்கத்தா துறைமுகத்தில் ஒரு ஆச்சரியம் கவனிங்க. நான் யாரையுமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, உட்கார இடம் இல்லை, நீங்கள் போயிருங்க அப்படின்னு எதுவுமே சொல்கிறதில்ல. எனக்கு நான் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டு சில பேர் வரலாம். ஆனால் நான் அவனை வந்து அந்த தோற்றத்தில் பார்க்குறதில்ல. இந்த சாயம் போன மஞ்சப்பைக்குள்ளே ஒரு டெப்டி கலெக்டர் இருக்கலாமே, அதை நாம் வந்து கெடுத்துறதாக அவனோட வாழ்க்கையை டைவெர்ட் பண்ணக்கூடாது. அவன் ஒரு அச்சாஃபீஸில் வேலை பார்க்குறான், நான் அவனை ஃபோன் சொல்லிவிட்டு அவன் பழையபடி அச்சாஃபீஸ் போவேன், நான் வான்னு சொல்லிவிட்டா டெப்டி கலெக்டர் ஆயிடுவான். ஒரு காலத்தில் ஏழ்மையின் கோரப்பிடியில் சிக்கி ஒருவேளை உணவுக்கு சிரமப்பட்டவர்கள் இன்று மாரிமுத்துவின் உதவியால் அரசு வேலை கிடைத்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மதிப்பிற்குரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார்கள். அதில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றும் சடைக்கிழவன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் பாலசுப்பிரமணியன் ஆகியோரின் கதைகள் அனைவருக்கும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியவை. இவர் சடைக்கிழவன் என்பவர் வந்து எம்ஏ முடிச்சிருக்கிறாரு. சித்தால் வேலைக்கு, கட்டட வேலைக்கு போய்கிட்டு இருந்தார். அவர் வந்து முதன் முதல்ல இங்கே வந்து உட்கார்ந்து ஆர்வம் மிகுதியாக படித்து 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 இப்பொழுது நமது விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஏசி ரூம்கில் உட்கார்ந்துருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நானே அங்கே உட்கார்ந்தது போன்ற மனநிலையை அடைகிறேன். சார், இந்த மாதிரி நான் குளித்தொழில் பார்க்குறேன், எந்த பாலாக இருக்கிறேன் சொன்னோடனே நம்மளுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, வாங்க நீங்களாம் முன்னாடி உட்காருங்க, நீங்கள் தான் அங்கே வேலைக்கு வரணுங்க, ஏழைகள் தாங்க வரணுங்க, நான் உங்களுக்கு தானே தான் எனக்கு கிளாஸ் நடத்துகிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் வந்தேன். 2வது கிளாஸில் 2வது எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டேன். ஒரு மண்ணு மாதிரி இருந்தால் கூட அவனை வந்து மிகப்பெரிய மனிதன் ஆக்கிறார், அறிவாளி ஆக்கிறாரு. அதே போல் இன்னொருத்தர் பாலு, வெறும் எஸ்எல்சி மட்டுமே படித்தவர், மிகவும் வறுமை குடும்பத்தைச் சேர்ந்தவர். 40 வயது நெருங்கும் பொழுது தான் கேள்விப்பட்டு இங்கே வந்தார். அவருக்கு அந்த தேர்வோடு அவ்வளோதான் வயது வந்து ஃபார் ஆகுது. அந்த கட்டத்தில் இங்கே வந்து படித்தது அவர் வெறும் 6 மாதங்கள் மட்டுமே. உண்மையிலே வந்து தவமாக நினைத்தார், அதை கண்டிப்பாக அவற்றை சொல்லணும். அந்த தவத்துக்கேற்ற வரமாக அவருக்கு விஏஓ வேலை கிடைத்து இன்றைக்கி அவரும் அதே போல் அதே ஊரில் ஒரு அருமையான ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. படிக்கிறதுக்காக லீவு போடுவோம் இடையில. ஒரு கட்டத்தில் வந்து வேலைக்கே மில்லில் வந்து வேலைக்கே வராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 6 பவுன் 7 பவுன் இருக்கும் வீட்டில், அதையும் வந்து பேங்கில் வச்சுருந்தேன். அதை வந்து அதை வச்சு தான் சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும். அப்போ ஒரு முடிவு பண்ணுறேன், 6 மாதம் நம்ம 1 வருஷமாக லீவு போட்டுருவோம், லீவு போட்டு தான் நம்ம படித்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு லீவு போட்டுறேன். 2010 ரிசல்ட் போடுறாங்க. ரிசல்ட்டு போடும்போது என்னோடய ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா வந்து சந்தோஷப்பட்டதை விட சார் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து போகிறப்போ ஒரு செக்யூரிட்டி கூப்பிட்றாரு, சார் உள்ளே போங்க சார் அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த ஒரு சந்தோஷம், நம்மளை பொறாள் சார்னு சொல்கிறாருன்னு என்ன அந்த சந்தோஷம்தான் எல்லாத்தையும் விட அன்றைக்கி அப்போ நினச்சது வந்து சார் தான் நினச்சேன்.
விருதுநகரில் உள்ள கூமாப்பட்டி கிராமத்தில் பிறந்த மாரிமுத்து ஏழ்மை காரணமாக கல்லூரி படிப்பையே கடும் சிரமங்களுக்கு இடையேதான் நிறைவு செய்தார். பட்டப்படிப்பு முடித்தும் வேலை கிடைக்காததால் சுமார் 7 ஆண்டுகள் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து அதில் கிடைக்கும் பணத்தின் மூலம் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார். டியூஷன் போக மீதமிருந்த நேரத்தில் அரசு தேர்வுக்கு படித்து 1995 நடந்த TNPSC தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். ஆனால் அரசு வேலை பெற தன்னை போல ஏழை மாணவர்கள் வேறு யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக 17 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் எடுத்து வைத்த இலவச பயிற்சி வகுப்பு என்ற விதைதான் இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. நாங்க 2003 நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரமான அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கும் பொழுது வந்து திடீரென்று தமிழக அரசு நிரந்தர ஊழியர்களையும் வந்து பதவி நீக்கம் செய்துவிட்டு 4000 ரூபாய் என்ற தொகுப்பு ஊதியத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தற்காலிக ஊழியர்கள் வந்து பணி நியமனம் செஞ்சாங்க. அந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு TNPSC ஒரு தேர்வு வைக்குது. இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து நாங்கள் வந்து ரெகுலர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 150 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதில் அந்த 150 பேரை நான் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல வச்சு விருதுநகரில் ஒரு நான் பயிற்சி சொல்லித்தரேன்னு சொல்லி ஒவ்வொரு சனி ஞாயிறும் அவர்களுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு வந்து எடுத்தேன். அதில் அந்த 150 பேரில் வந்து 145 பேர் வந்து தேர்ச்சி பெற்று நிரந்தர அரசு ஊழியர்கள் ஆயிட்டாங்க. அப்போ இதையே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுனா நம்ம உண்மையிலே பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்ற அந்த விதையை நான் முழுமையாக வளர்த்து இன்று மரமாக்கி விட்டேன். இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு மாரிமுத்து மட்டுமே ஆசிரியர். வகுப்பிற்கான முன் தயாரிப்புக்கு வார நாட்களில் வேலை நேரம் போக மீதம் இருக்கும் நேரத்தை பயன்படுத்துகிறார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருவதால் அவர்களின் வசதிக்காக 15 சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வார இறுதி நாட்களில் இயக்குகிறது என்பது ஆச்சரியமான ஒரு தகவல். இத்தனை பெருமைகளை கொண்டிருந்தாலும் மாணவர்களுக்கு போதிய இடவசதி செய்து தர முடியவில்லை என்பது மாரிமுத்துவுக்கு ஒரு நெருடலாகவே பல நாட்களாக இருந்து வருகிறது. குறைந்தபட்சம் ஒரு 25 முதல் 50 சென்ட் வரைக்கும் நம்ம இடம் வாங்கி அங்கே வந்து எல்லாரும் வந்து நல்லா உட்கார அளவுக்கு கூடுதல் வசதிகளோடு நிறைய ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக வந்து அவங்களுக்கு இடம் அமைத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும். இன்னும் வந்து அடிக்குறுக்காக வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். இது போன்ற ஒரு மன நிறைவான மன மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப உண்டு சார். உங்களது கோல் எதுவோ அதை நோக்கிய 24 மணி நேரம் அதை பற்றிய சிந்தனையாக எனது பாணியில் நான் சொன்னேன், கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி. வானம் தொட்டுவிடும் தூரம்தான், வானமும் வசப்படும்.